நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்று 26/2023 பார்த்திங்கன்னா வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து எங்கேயுமே வந்து விடுமுறை அறிவிக்கல. அதனால் வந்து மாணவர்கள் உடனடியாக கிளம்பி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு போங்க. அதாவது வந்து இப்போ நியூஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் லீவ் இருக்கான்னு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது சென்னையில் முதல்ல அறிவிச்சிட்டாங்க. சென்னையில் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும்னு அறிவிச்சிட்டாங்க. அதே போல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் அப்படின்னு அறிவித்தாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாவட்டம் லீவில் இருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டம் லீவில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு மாவட்டமும் லீவ் அனௌன்ஸ் பண்ணலை. சென்னையில் கிளியராக சொல்லிட்டாங்க பள்ளிகள் இயங்கும் வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலையும் வழக்கம்போல் பள்ளிகள் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. ஸோ அதனால் வந்து பள்ளிகள் இன்று எல்லோருக்கும் உண்டு, கல்லூரிகள் லீவே இல்லை, ஓகேங்களா? ஸோ அதாவது நேற்றே கல்லூரி எல்லாம் லீவ் இல்லாத இருந்து, ஸோ இன்றைக்கி வந்து கம்பல்சரி கல்லூரிகளெல்லாம் ஒர்க்கிங் டே. அதனால் வந்து கல்லூரி மாணவர்கள் உடனே கிளம்புறதுக்கு தயாராக இருங்க, ஓகே நண்பர்களே? இது போன்ற மழை சம்மந்தமான, லீவு சம்மந்தமான அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இங்கேயும் எங்கள் வீட்டாலையும் மழை லைட்டாக தூரம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை நினச்சி நிறைய பேர் லீவு அப்படின்னு நினச்சி இருந்துட்டு போகிறீங்க.